உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அந்த கிரக பிரவேசத்துக்கு அழைச்சவல்ல, அப்ப வந்தா எதுவும் தெரிஞ்சிருமா? இல்லக்கா, நான் வரவேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏமா அப்படி சொன்ன? மனசு வருத்தப்பட போறாரு. நான் அதை எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவேன். ஆனா அவர் இங்க வந்து ஏதாவது பிரச்சனைனா அது அவரால் தாங்க முடியாதுக்கா. என் பேச்ச மீறி வரமாட்டாரு, பாக்கலாம். கவலைப்படாத ஜனனி, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். நந்தினி சித்தி, நந்தினி சித்தி, தர்சனா கூப்பிடுறான். நந்தினி சித்தி, இந்த வர என்னப்பா? சித்தி, உங்க போன் அடிச்சுட்டே இருக்கு பாருங்க. ஆமா, போய் எடுங்க. டிஸ்டர்பா இருக்கு. ச்சே, டிஸ்டர்பா இருக்கும், அப்படியே அப்பன மாதிரி இருக்கு பாரு. ஐ அப்பா, ஹலோ நந்தினி. ஏய் என்ன இது? ஹலோ ஹலோ. என்ன பார்த்து கன்னடில என்ன பார்த்து பேசிட்டு இருந்தேன்? பைத்தியம் பைத்தியம் இல்லடி, ஃப்ராடு. இப்படியே முகத்தை அப்பாவி மாதிரி வச்சுக்கிற, எல்லாரும் உன்னை நல்லவனு நம்புறாங்க. உன்னால என்ன எல்லாரும் கெட்டவனா பாக்குறாங்க? திருட்டு புத்திடி உனக்கு. ஃப்ராடு ஃப்ராடு. என்னங்க, நேத்து எங்க போனீங்க? உங்க அப்பா வீட்டுக்கு ஓடி வழியா? ஆளையும் மண்டையும் பாரு. அப்பா, என்னமா இது? என்ன பேச்சு பேசுறான்? போய் ஃப்ராடுங்கறா? ஃப்ராடுக்காரப்பைய எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா? அந்த அளவு விடுங்கப்பா, நீங்க சொல்லுங்க. ஜெயில கூட கைதிகளை கொஞ்ச நேரம் கதவை திறந்து விட்டு சுதந்திரமா இருக்க விடுவாங்க. ஆனா அந்த வீட்டுல நிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு பேசுறது கூட உரிமை இல்லையா? என்னம்மா வாழ்க்கை இது? அப்பா, நான் வெளியில நின்னு பேசிட்டு இருக்கேன், என்ன விஷயம் டக்குன்னு சொல்லுங்களேன். இன்னைக்கு 15வது நாள் காரியம்மா. அவங்க அனுப்ப மாட்டாங்கன்னு தெரியும், ஆனா இந்த பொண்ணு இருக்க நிலைமையை பார்த்தா மனசு கேட்கலம்மா. பாவமா இருக்கு. வந்த ஒன்னு ரெண்டு பேரும் வந்த அன்னைக்குனே கிளம்பி போயிட்டாங்க. பொம்பளைங்க துணை இல்லாம பாவம் அந்த பொண்ணு தனியா தவிக்கிறாம்மா. ஐயோ, யாராவது வந்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஒத்தாசையா இருக்கும் இல்லையா? சரிம்மா, பதில் தெரிஞ்சும் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். புரியுது, வச்சிடறம்மா. அவங்க அவங்க விதிப்படி தானம்மா எல்லாம் நடக்கும். இது இலையிலையா தான் கேள்வி போடும். அக்கா, எங்க அப்பா தான் போன் பண்ணாரு. என்ன? ஈஸ்வரி அக்காமாவோட 15வது நாள் இங்கே மதுரையில் தான் செய்கிறாங்களாம். உங்கள் வீட்டிலேருந்து யாராவது ஒத்துறாது வாங்க, தனியாக கஷ்டப்படுது இந்த புள்ளன்றாரு. இப்போ என்ன பண்ணுறது? நம்மளை அனுப்பலைன்னா கூட பரவாயில்ல, அந்த அம்மாவோட பேர பிள்ளையில கூட அனுப்ப மாட்டாங்க போல இருக்கே. இம்புட்டு பார்த்து சேர்த்து என்ன பண்ண போகிறாங்களோ? என்னத்த சொல்கிறது போ. கேட்கலாம் இல்லக்கா, நீங்கள் வரலைனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு போகணும்னு தோணுது. நாங்க பசங்களை கூட்டிட்டு போறோன்னு மாமா கிட்ட கேட்டுட்டு கூட்டிட்டு போலாம். இதுல என்ன இருக்கு? இதுல என்ன இருக்கா? ஏன் ஜனனி, சாவுக்கு போயிட்டு வந்ததுக்கே உன்னை என்ன பாடுபடுத்தினாங்கன்னு மறந்துட்டியா? இதுல காரியத்துக்கு போனோம்னு கேட்டாலே புதைச்சிருவாங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அது எப்படி? நம்ம அவங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாடுறதுனாலதான் நம்ம டிசிஷனையும் அவங்களே எடுக்கிறாங்க. அதுவும் நாம என்ன ஊர் சுத்துவா போறோம்னு கேக்குறோம். ஈஸ்வரி அக்கா வீட்டு காரியத்துக்கு தானே போக போறோம், இதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு வார்த்தை கேட்டுட்டு நம்ம போலாம். ஐயோ ஜனனி, நீ வேற, நீ போகாத ஊருக்கு வழி தேடிக்கிருக்க, அதுல எதுவும் நடக்காது. நீ ஜோலிய பாரு. கார் பேக் உள்ள ஏதோ சவுண்ட் வருதுப்பா. அதெல்லாம் என்னன்னு பார்த்து சரி பண்ணிக்கலாம்னா? ஏமா, முழுப்பறிச்ச வந்துட்டு இருக்கு, படிக்காம உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கிய. இந்த வருஷம் நீ 10வதுமா, நல்ல மார்க் எடுக்கணும். அதெல்லாம் எழுதி முடிச்சிட்டோம்ப்பா. பரிட்சை முடிஞ்சிருச்சா?
என்னப்பா அது, இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் எப்போ பள்ளிக்கூடம் திறக்கிறாங்க எப்போ படிச்சு வைக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குப்பா. அப்போ பத்தாவது படிச்சு முடிச்சிட்டியா? முடிச்சிட்டோம்ப்பா. முடிச்சோடனே அடுத்த வருஷத்து பாடத்தை படிக்கலாம்ல. போங்க, போய் படிங்க, போங்க போங்கம்மா. சும்மா என்னும் பகலும் போனையே நோட்டிட்டு இருக்காதே, படிங்க போய். சரி ஞானா, என்ன பேசிக்கிறாங்க இஸ்கேர் வட்டாரத்தில்? இல்லை நேற்று போய் ஒரு போர்டு போட்டு வந்தோமே, ஏதாவது செய்தி வந்திருக்குமே? எல்லாம் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். நாம் இன்னும் நிறைய இடத்துக்கு போகல, ஹால் பயந்துருப்பேன். கொஞ்ச நேரத்தில் கிளம்பான மூலியமாக செய்தி வந்துடும், வரட்டும் பார்ப்போம். ஏங்கா, ஒரு தடவை கேட்டு பார்த்தா தான் என்ன. என்னண்ணா? என்ன நொண்ணண்ணே, நேற்று எங்கே போயிருந்த நீ? நான் ஆஃபீஸில் தானே இருந்தேன். ஆஃபீஸில் இருந்தியா? போய் சொல்லாதரா. அப்புறம் அதுக்கு பத்மநாபன் ஃபோன் பண்ணி ஒன்னே எங்கன்னு என்கிட்ட கேட்குறாரு? அவரு சரியாக கவனிச்சிருக்க மாட்டாருண்ணா. ஏய், நீ கம்பெனிக்கு எம்டி, அவரும் சூப்பர்வைசரு, உன்னை பார்க்கறது தானே அவருக்கு வேலை, கவனிச்சிருக்க மாட்டாருன்ற. எங்கேயாவது போயிட்டு வந்து ஏதாவது பொய்யா சொல்லிட்டு முழிக்க வேண்டியது. நீ ஆஃபீஸ் போலியா? தெரியலையே, அங்கே தானே இருந்தேன். சரிப்பா, நம்புறேனப்பா, ஆஃபீஸ் தான் இருந்தப்பா, விடாப்பா. என்ன என்ன, எதுவும் பிரச்சனையா? ஆமாண்டா, இந்த எஸ்கேஆர் அண்ணியோட நிலத்தை வாங்கறதுக்கு ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காருல. ஆமா, நானு அண்ணன் சக்தி எல்லாரும் எஸ்கேஆர் ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம். அண்ணன் சரியான போர்டு போட்டு வந்தாரு. என்னண்ண, என்ன விட்டுட்டு போயிட்டீங்க? நான் மட்டும் வந்திருந்தேன்னா அந்த அறக்கா அப்படியே போட்டு நசுக்கிருப்பேன். ஏய், நேற்று நீ எங்கே போயிருந்தேன்னு கேட்டேன், அதுக்கு என்ன பதில் சொல்லலை, போய் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை, நேற்று நீ எங்கே போகணும்னு நான் அவன் கேட்டு இருக்கேன், என்ன என் கூட்டு போகணும்னு ஏன்ட்டு கேட்குறியா? யார்ராவன் அறக்கா அப்படி ஏற்கனவே நசுங்கி போய் தான் இருக்கேன். அண்ணா, உங்களுக்கு தெரியாதுண்ண, அன்னைக்கு உங்களை காணும் தேடணும்ல, அப்போ எவ்வளோ அசிங்கப்படுத்தணும் தெரியுமா? அங்கே ஒரு நாலு அல்ல கையை வச்சுக்கிட்டு உங்கள் அண்ணன் தான் காணாமல் போயிட்டார்ல, ஏதாவது குடும்ப பாட்டு இருந்தால் பாடி தேடுங்கிறான். நிலைமை சரியில்லைங்கிறனால பேசாம வந்தோம், இல்லைன்னா உண்டில்லன்னு பண்ணிருப்பான். ஏய் விட்ரா, அவங்கள மொத்தமா தலையை முழுகிறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இங்க பாரு, அவங்க பழம் எது பழவீன் எது எல்லாம் எனக்கு தெரியும்டா. எங்க அடிச்சா விழுவாயின்னு தெரியும்டா எனக்கு. நேரம் பார்த்து செய்யணும்ல, எல்லாத்துக்கும் நேர காலம் வரணும்ல, அதுக்காக தான் பொறுமையா உட்காந்துருக்கேன். புரியுதா? சரி, நான் போய் கேட்க போறேன். அந்த முருகேசனுக்கு போன் பண்ணி லோடு வந்துச்சானுங்களே, எனக்கு போன் பண்ணி உயிரை வாங்கிட்டு இருக்காங்க. சரி சரி சரிங்கண்ணா. வேற என்ன மாமா? என்னம்மா, டிஃபன் சாப்பிட்றீங்களா? இல்லைம்மா, டிஃபன்லாம் சாப்பிட்டேம்மா, தலை வலிக்குது, வேணா ஒரு காபி போட்டு கொண்டு வா. சரி, என்ன கேட்குறப்பார். சரிங்கண்ணா, மேலே இருக்கேன், வா. நீ வா, நீங்கள் போங்கண்ணே, நான் வரேன். சரி, காபியை மேலே கொண்டு போய் கொடுத்துருமா. அந்த பொன்னம்பளை வந்தேன்னா நாளைக்கு வர சொல்லு. ஆ,